ஐயா டாக்டர் ஐயா வந்திருக்காங்க. டாக்டர் ஐயா வாங்க. டாக்டர் சொல்லுங்க சார். நீங்கள் பேசுறேங்க. சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் கார்டியாலஜிஸ்ட், 50 வருடமா இருக்கேன், சென்னையில இருந்து இருக்கேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க ப்ரோக்ராம் வந்தது எங்களுக்கு சந்தோஷம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாமிஜி நல்லா இருக்காரப்பா? புலார் நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. உங்களை விட்டு விட்டு கேக்குற கன்சல்டிங் ரூம்ல தான் இருக்கிறேன் இப்போ. ஓகே, பட் இருந்தாலும் கேக்கணும், உங்களோட டேக் பார்ட் பண்ணனும்னு பார்த்தேன். ஓகே, அருமையானது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு. எவன் ஒருத்தர் தன்னை அறிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த சக்தியும் முடியாது. மீதி எல்லாம் நம்ம வந்து மற்றவர்களுக்கு வாழ, உங்களுக்காக வாழணும்னு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான கருத்து. அந்த ஐம்புலங்கள் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும், இது பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்ட்டு. தன்னை அறிந்து அமைதியான மகிழ்ச்சியாக இருந்து அவங்க இதே 100 வருடம் எங்க காத்துட்டு இருக்குது. ஏன் சொக்கலிங்க திட்டு 25-30 வயசுல ஹார்ட் அட்டாக்ல வராங்க? அவனுக்கு தெரியல எது வேண்டும் வேண்டனு தெரியல, முடியும் முடியாது தெரிய மாட்டேன். சிக்கலை போய் மாட்டிக்கிறதுனாலதான் உங்களை மாதிரி கருத்துக்கள் மக்களை போய் சீக்கிரம் அடையணும். அடைஞ்சதான் சொக்கலிங்கத்து வேலை கம்மியா இருக்கும். நீ எங்க இருக்கீங்க மிஸ்டர் பாப்புலா? ஐயா நான் பெங்களூர்ல இருக்கேன். ஆமா, உங்களை மாதிரி இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்களே, சிரிச்சுட்டு இருந்தா இப்போ 100 வருடம் வாழலான்ற சிரிப்பை விட்டுறாங்க, மகிழ்ச்சியை விளறாங்க, அமைதியை விளக்குறாங்க. சொக்கலிங்கத்தை பணக்காரன் ஆக்கணும்னு முடிவோட இருக்கிறாங்க மக்கள் அனைவரும். அவங்க பணத்தை நீங்களே வச்சீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க சிரிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வயதா இது பாப்புலா? எனக்கு 66. இதே நிலையில இருந்தா ஒண்ணு நீங்க 40 வருஷம் சொக்கலிங்க நண்பரா இருக்க போறீங்க. இது என்னுடைய ஐயாட்ட ஜாஸ்தி ஆச்சு, முன்னாடியே அப்படியே தான் ஐயாட்ட வந்து ஜாஸ்தி ஆச்சு. எல்லாம் கருத்துக்கள் தான், மக்களே புரிய வைக்கணும் என்னல அமைதி மகிழ்ச்சி ஆசை. சென்னையில சென்னையில எந்த ஏரியாயா? நானு வந்து ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி, 53 வருடமா இருக்கிறேங்க நானு. ஓகேயா, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றது எல்லாமே நம்ம சுவாமி சொல்றத நீங்க சொல்றது எல்லாம் கேட்டு மக்கள் எங்கிட்ட வர வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சண்டே கூட இந்த இல்ல, இந்த புதன்கிழமை 29 நான் உலக இதனால முன்னிட்டு கலஞ்சி மீன் சன் டிவில 8:00 to 8:30 பேசுறேன். எல்லாரும் கேட்க சொல்லுங்க. அந்த உலக இதனால ஒவ்வொரு வருடமும் பேசுவேன். இந்த வணக்கம் தமிழா என்ற ப்ரோக்ராம்ல உலக அளவுல கோடிக்கணக்கில் பாக்குறாங்க அந்த நிகழ்ச்சியும். எல்லாம் சேர்ந்து மக்களை அமைதியாக்கி நோயற்று வாழ்வு, அதான முக்கியம். உங்க பயணம் அருமையா தொடரட்டும். பெங்களூர்ல எல்லா காலேஜ்ல இருக்கவங்களை அனைவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆமா, எப்படின்னா எல்லா இந்த கார்டியாலஜி அங்க இருக்கவங்க எல்லாமே வந்து ஜெயதேவ் இன்ஸ்டிடியூட்ல இருந்து எல்லாருக்கும் நாம தான் கார்டியாலஜி. நான் சொல்றது வந்து நான் 30-40 வருஷத்துக்கு முந்தைய கதையை சொல்றேன். கோவில் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. உங்களோட பேசுறது முக்கியம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நம்பரே நான் குறிச்சுக்கிறேன் அப்படியே. 9449. எங்க ஐயா? நான் மெசேஜ் அனுப்புறேன். அனுப்புங்க ஐயா. 3 mantras சொல்றாங்க எல்லார்கிட்டயும். எண்ணம் சீராக, உண்ணம் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. 3 mantras தான் 100 வருடம் வாழலாம். மக்கள் எதுவுமே விட்டுறாங்க. அது 3 mantras 1 rupee நமக்கு தேவையில்லை. சம்பாதிச்சதுல சொக்கன வந்து கப்பம் கட்டுற மாதிரி முடிவோட இருக்கிறாங்க எல்லாருமே. அதான் அடிக்கடி சொல்றேன். இப்போ இந்த கொரோனால வந்து SMS கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க ஐயா.
எஸ்எம்எஸ்னா சோப், எம்னா மாஸ்க், எஸ்னா சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. அதுல விக்தி அடையணும் சொன்னா வேக்சினேஷன் போட்டுக்கணும். சோ கோவிட் விக்தி என்ற வீக்கு வேக்சினேஷன் பிளஸ் எஸ்எம்எஸ். பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க, நீங்க உங்களை நேரில் பார்த்தா கூட இன்னும் சந்தோஷமா கூட இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வாங்க ப்ரோக்ராம். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி. ஐயா, டாக்டர் ஐயா, குட் ஃபீட்பேக். எல்லாருக்குமே தேவையான எஸ்எம்எஸ் வி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நம்ம கூட நம்ம ப்ரோக்ராம் எவ்ரி டைம் ஸ்டார்ட் ஆகும்போது எஸ்எம்எஸ் வியோட தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, அழகாகவும் இருக்கு. ஓகே, வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ரெண்டு மூணு பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சுப்பிரமணியம் ஐயா. டாக்டர் சுக்கலிங்கம் வந்து ஒரு ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் இன் சென்னை. ஓ, கிரேட் 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 கிரேட். பெரிய பெரிய டாக்டர். அவரு இங்க பெங்களூரோட பெங்களூர் ஜெயதேவா இன்ஸ்டிடியூட் சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு. ஏன்னா பெங்களூர் ஆர் கர்நாடகாவுக்கு நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூட் எதுன்னா ஜெயதேவா இன்ஸ்டிடியூட். அப்படிங்களா? இப்ப ஜெயதேவா இன்ஸ்டிடியூட்டோட டீன் வந்து ஃபேமஸ் மேன். ஜெயதேவா டீன் இன்ஸ்டிடியூட் டீன் வந்து மத்த டாக்டர்ஸுக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய பெரிய ஆளு. அப்புறம் வந்து பெரிய விசிட்டிங் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பார்க்கக்கூடிய ஆளு. அவருடைய ஜெயதேவான்னு சொன்னவங்களே புரிஞ்சு போச்சு. வேற எதுவும் நிறைய காலேஜ் இருக்கு. ஸோ ஜெயதேவான் தான் புரிஞ்சு படிச்சேன், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஓ, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க சஜஷன் நமக்கு. ஆமா, நன்றி ஐயா. ஓகே, நன்றி ஐயா. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சரி, நம்ம வந்து ஆதிலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா. சொக்கலிங்கம் நிறைய அந்த இதுல வருவாரு தொலைக்காட்சிகள்ல. அவர் சொல்லுவாரு, ஆறு மாடியோ எட்டு மாடியோ படி ஏறிதான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மலைக்க வைப்பாரு. நிறைய அந்த ஆமா அந்த இருதயத்தினுடைய பகுதியை போட்டு போட்டு விளக்கி விளக்கி காட்டுவார். அவங்க பொண்ணும் ஒரு கார்டியாலஜிஸ்ட். நான் இப்ப பாக்குறது இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு மாறி போச்சு. ஆனா நிறைய தடவை அவருடைய ஸ்பீச்சையும் இதையும் கேட்டிருக்கேன். அவர் அதை பெருமையா சொல்லுவார். இன்னும் நான் படிக்கட்டு ஏறிதான் போறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவார். ஓ, ஐயா வந்திருக்காங்க. முதல்ல ஐயா அன்மீட் பண்றேன். அம்மாடியும் சொல்ல வேண்டியிருக்கு போல இருக்கு. நீங்க மாடி மாடி இருந்தவங்க எல்லாரும் போய் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம இருக்கு இந்த குரல் கேட்டு நான் மறுபடியும் வரேன் பாப்புலர். சொல்லுங்க. நான் வந்து எல்லா பிரசிடென்ட்டுக்கும் நான் டாக்டரா இருந்திருக்கேன். ஓ, கிரேட். அப்துல் கலாம், சஞ்சீவி, பி வி கிரி. சஞ்சீவி வந்து நம்ம பெங்களூர்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. அப்ப வந்து நான் தான் காளியாளி சென்னையில வந்து வந்து பாத்துட்டு இருப்பேன். ஜெயதேவில இருக்கிற நான் சொல்றது அந்த காலத்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். நான் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கதையை சொல்லிட்டு இருக்கேன்.
என்ன சேர்மன் ஆக்கி அப்பாயிண்டிங் ப்ரொஃபசர்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆதிலட்சுமி சொல்றாங்க, நான் இப்ப வந்து 9வது மாடியில் இதய துறை தலைவரா இருக்கேன் ஐயா. ஓகே, நன்றியா. இது வரைக்கும் 9 மாடி போறதுக்கு லிப்ட் யூஸ் பண்ணது இல்ல. 9 மாடி? ஆமா அம்மாடி. புதுசா லிப்ட் வந்தா சார்சா லிப்ட்ல வாங்கலன்னா ஏன் பாஸ் பண்றேன்ற லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. என்ன சொன்னா லிப்ட்ல வந்து மேல சீக்கிரம் போயிடலாமேன்னு சொன்னதுக்கு மேல போக விரும்பலப்பா, நான் படிக்கட்டுலதான் வருவேன் சொல்லி இன்னைக்கு லிப்ட்லதான் போயிட்டு இருக்கேன். மேல சீக்கிரம் போயிடலான்னா நான் அவனை சொல்ல மேல ஊத்து போறத குறிக்கிறான் நகைச்சுவா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். அது எல்லாருமே உடற்பயிற்சி இன்றியமையாது இதுங்க ஐயா. அது வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே அந்த வியாதி வர்றது தடுக்கிறத குணப்படுத்துறது நம்ம கையிலதான் இருக்குது. அதான் இப்ப நிறைய பேர் நான் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருக்காங்க ஆல்ரெடி, ஏன்னா நிறைய டிவி ப்ரோக்ராம்ல பாத்துருக்கேன்ப்பா. உடனே டாக்டர் வி சொக்கலிங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உலக அளவுல நான் பேசுறது எல்லாம் பாத்துறாங்க. இப்ப ஒரு செகண்ட்ல உலகத்தையே கனெக்ட் பண்ற மாதிரி ஆயி போச்சு. இப்ப நெட்னால அடிக்கடி கேட்டா நம்மளே டாக்டர். ஆமா, இந்த மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா போதும், அவனோட சிரிப்பு தான் உங்களை காப்பாத்து போதும். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றிங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோ ஸ்வீட் வேற யாராவது கேள்வி கேட்கணுங்களா? அது லட்சுமி மேடம் ஏதாவது சொல்லணுங்களா? நீங்க இல்லைங்க சார். இல்லைங்க சார், நீங்க டாக்டர்